என் உயிர் ஊற்றிய ரசிகர் ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். இங்கே வந்திருக்கும் நம்ம ப்ரெஸ் மீடியா, டிஜிட்டல் மீடியா அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, 45 வருஷம் பயணம் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னோடய முதல் படம் கோகிலா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட முதல் படத்திலேயே திரு பாலு மகேந்திரா சார், என்னுடைய குருநாதர், அவரால் தேர்ந்தெடுத்த நம்ம சீனுராம் சாமி பிரதர், அவரோட யூனிவர்சிட்டியில் நான் மூத்த பிள்ளை, அவரோட கடைசி பிள்ளை. இன்றைக்கி ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் அவர் இங்கே வந்திருக்கிறது. ஏன்னா பாலு சாரை பார்க்கப்போம், எப்படியாவது பாலு மகேந்திரா சாரை வீட்லேருந்து யாராவது பார்க்கணும், எங்கேயாவது பார்க்கணும்னு அவரோட சன்னை விசாரித்தோம், பேசணும், வைஃப் கிட்டே பேசணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைமில் அவர் சென்னையில் இல்லை, அவங்க எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. அந்த ஒரு பெயினை எனக்கு இங்கே சீனு ராமசாமி அவர்கள் பார்த்து வந்ததில், ஏன்னா அது பாலு மகேந்திரா சார்னாலே அது ஒரு யூனிவர்சிட்டி, அவர் மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு கம்ப்ளீட் ஃபிலம் மேக்கர்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எடிட்டிங் தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும், டைலாக் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும், டைரக்ஷன் தெரியும், மேக்கிங் தெரியும், மியூசிக் சென்ஸ் இருக்குது, எது இல்லை அவர்கிட்ட. அப்படிப்பட்ட மகான்கிட்ட நான் முத முதலாக அறிமுகமானது என்னோடய பாக்கியம். அந்த கோகிலா படத்தில் அண்ணன் கமல் அவர்களோட ரோஜா, ரமணி மற்றும் ஷோபா, இந்த நாலு பேர் தான் நடித்தோம். அதில் ஒரு சின்ன உண்மையான சம்பவம் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி முதல் ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ராமா ட்ரூப் தெனக்கான்னு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பிவி காரந்தர் அமைச்சூர் ட்ரூப்பில் இருந்த காலேஜ் பீரியட்லேயே, அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கு, இன்ஃபேக்ட் பைதாவே அந்த படத்துக்கு தாடி விட்டுருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் தாடி விட்டுருக்கேன். எப்படியே தாடி இருக்கேடா வாடா, நம்மளெல்லாம் போயிட்டுருக்கோம், ஒரு படத்துக்கு நீயும் ஏன் நடிக்கக்கூடாதுன்னாங்க. சக்கன் வண்டி ஏறி போயாச்சு, 18 வயசு 19 வயசுன்ற மாதிரி. ஸோ அந்த வயசு போனதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து இங்கேருந்து பாலு மகேந்திரா சார், கமல் சார், ஷோபா, ரோஜனமணி எல்லோரும் பெங்களூர் வந்திருக்காங்க, எனக்கு தெரியவே தெரியாது. 3-4 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க, வெயிட்டிங் எனக்காக தெரியாது. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க லேண்ட்லைனில், அப்போல்லாம் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் இல்லை. அந்த லேண்ட்லைனில் கூப்பிட்டு போகும்போது எனக்கு, நான் எங்கேயோ காராப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டிங், அங்கே ஒரு ஃபோன் கனெக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு தகவல் வந்து டெலிகிராம் மூலமாக வந்து நான் வரதுக்கு கிட்டத்தட்ட 4 days ஆகிடுச்சு. 4 days இங்கே வர பார்த்தா பயங்கரமாக வார்ஃபீல்டு மாதிரி இருக்குது லொக்கேஷனில். ஏன்னா அப்போது மிகப்பெரிய பாப்புலர் அப்போவும் இப்போவும் கமல் சார். அப்போ வந்து அவரோட கால் ஷீட் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அவரோட கால் ஷீட் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு சின்ன விஷயம் பாலு மகேந்திரா சாருக்கும், அசோசியேட் டைரக்டர் சிவானந்த் சாருக்களுக்கெல்லாம் இருக்கும். எனக்கு என்னென்னா, எனக்கு தெரியாதுங்கிறது ஒன்று தான், ஐ வாஸ் இக்னரண்ட். அப்போ எல்லோரும் கோவிச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா கமல் சார் வந்தார், ஆஸ் ஏ எல்டர் பிரதர் வந்து கேட்டார், எங்கே போயிருந்தீங்க, என்னாச்சுங்க? அப்போ நான் சொன்னேன், இந்த தெரியல சார், இன்னொரு படம் ஷூட்டிங்கும், முதல் படத்துலேயே இன்னொரு படம் வந்திருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான், பட் மேக் ஷூர் யூ ஹேவ் த ஒன் டைரி கால் ஷீட்டன் இருக்கும், நீ தான் கேட்கணும், உனக்கு வந்து சொல்லணும்னு. இல்லை சார், அதெல்லாம் எனக்கு தெரியாதானே, தெரிஞ்சுக்கோ. யூ மேக் ஷூர் தட் யூ ரைட் டவுன் த கால் ஷீட்ஸ் ஆஃப் எனி ஃபிலம். அப்போது நீ கிளாஷ் பண்ணா கால் ஷீட் டேட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாது அப்படிலாம் சொல்லி நான் சொன்னார். அது அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி கமல் சார் அன்னைக்கு எனக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் இது சொன்னதில் எனக்கு பெருமை இருக்கு. கோகிலா படம் சொன்னாலே இன்றைக்கி பார்த்தாலும் அவ்வளோ அப்டேட்டட் ஆஃப் ஃபிலமாக இருக்கும். சின்ன ராமசாமி சார் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலம், பட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபிலிம்ஸ். அதோடய சிறப்பு என்னன்னா, கமல் சாரோட ஃபேவரேட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும், ஷோபா மேடமோட ஃபேவரேட் ஃபிலிம்ஸில் அந்த படம் இருக்கும், ரோஜா ரமணி ஃபேவரேட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும், மோகன் ஃபேவரேட் ஃபிலிம்ஸ்லேயும் அது இருக்கும். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பாலு மகேந்திரா சார். அவர் வீட்டிலேருந்து யாரையும் கூப்பிட முடியலையே, வர முடியலையே, மீட் பண்ண முடியலையேன்னும் போது இன்றைக்கி சீனு ராமசாமி அவர் அந்த யூனிவர்சிட்டியில் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஹரா, இது வந்து என்ன சொல்கிறது, என்னை வந்து சீனு ராம சுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா கன்வின்சிங்காக எடுத்துகிட்ருக்காரு விஜய் ஸ்ரீ ஜி அவர்கள். இதுக்கு உழைப்பாளி நாயகன் முரு
இல்லை, நிக்கில் முருகன் அவர்களும் முக்கியமான காரணம். அவர் அவ்வளோ பொறுமையாக இருந்து பவுடர்லாம் முடித்து கொடுத்து, என் மின் பியூட்டியில் இருந்து முடித்து கொடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இவரோட அப்ரோச் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே, இவரோட அப்ரோச் ஆஃப் டயலாக்ஸ் எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்காதது என் ஹிஸ்ட்ரியிலேயே. எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட பேட் இருக்கிற மாதிரியோ பேனா இருக்கிற மாதிரியோ டைலாக் எழுதின மாதிரி இது வரைக்கும் ஸ்பாட்டில் பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததில் மணிவண்ணன் சார் மட்டும்தான் அப்பப்போ இந்த மாதிரி டைலாக் ஸ்பாட்டில் சொல்லி அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட் எழுதிப்பாங்க. இங்கே யார் எதுவுமே இல்லை. இஸ் ஆல் இன் ஆல் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் லிரிக்ஸு கேமரா லைட்டிங் முதல் கொண்டு எடிட்டிங் டிஐடில வரைக்கும் ஹீ நோஸ் த ஜாப். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ பிளஸ்ட், ஐ செலக்டட் திஸ் ஜென்டில்மேன் ஃபார் ஹரா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜய். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. எல்லோரும் நினைக்கிற மாதிரி வெறும் ஆக்ஷன் இருக்காது, இதில் எமோஷன் கனெக்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால தான் ஒத்துருக்கேன். அப்பா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு கதை இதில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறார். எங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி மெலோடி சாங் இருக்குது, அப்பா பொண்ணு சாங் இருக்குது, எனக்கும் குஷ்பு சுந்தர் அவங்களுக்கும் ஒரு டியூட் சாங்கும் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எதுவுமே பழைய இந்த 106 நான் எனக்கு தெரியாது இந்த இத்தனை படம் நடிச்சிருக்கேங்கிறத சத்தியமாக எனக்கு தெரியாது. கருணாகரன் சொல்லி தான் தெரியும். எனவே இத்தனை படத்தில் இல்லாத ஒரு அல்லாத மோகன் எப்படி இருப்பாருங்கிறது நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். நான் என்ன பொதுவாக பிடிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றது என்னோடய கட் ஃபீலிங். தப்பு வராது, எவ்வளோ சக்ஸஸ்ங்கிறது உங்கள் கையிலே தான் இருக்குது. எப்போவுமே நான் வந்து படங்களை நடித்தாலும் நடிக்காட்டியும் என்னோட கூடவே இருக்கிறது என்னோடய ஃபேமிலிங்கிறது தவிர நீங்கள் தான். என்னோடய ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு வந்து மீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி எனக்காக பிரார்த்தனை பண்ணி ஏதாவது அனாதை இல்லம் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு அன்னதானம் அது இது கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. இது உலகத்திலேயே இல்லாத விஷயம். இதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது யாருக்காகவோ எந்த நடிகர்களுக்காகவோ ஒரு ரசிகர் மன்றத்துக்காக நான் சொன்னதில்லை. இது முழுக்க என்னுடைய ஃபேன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கர்வம் இருக்கேன். ரொம்ப ரொம்ப கர்வம். இந்த 45வது வருஷங்கிறது கூட அவங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், வேண்டாப்பா எதுக்கு இது பண்ணுவோம், வர முடிட்டோம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமா என்ன. இல்லை இல்லை சார், நாங்கள் பண்ணுறோம் சார், உங்களுக்கு என்ன சார், நாங்கள் பண்ணிக்கிறோம்னு போது இயக்குனர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் பண்ணார். அப்போ தான் சொன்னேன், ஒரு சாங் பண்ணியிருந்தோம், இது ஒரு பியூட்டிஃபுல் சாங். அப்போது இது உங்களால் உங்களுக்காக தான், இது உங்களால் மட்டும்தான். இந்த நீங்கள் ரசித்தா தான் இந்த படமும் பாட்டும் எல்லாமே ரசிக்கும். ஐ எம் ஷூர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியும் இந்த பாட்டு இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். கூடி சீக்கிரத்திலேயே அந்த மெலோடி சாங்ஸும் நம்ம லியாண்டர் இசையில் வரும். அதுக்கும் இதே மாதிரி உங்களோட என்கரேஜ்மெண்ட் வேணும், ஆசீர்வாதம் வேணும். உங்கள் பிரார்த்தனை எப்போவுமே என் கூட இருக்குங்கிறத விட என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் என் ஹரா டீம் மேலேயும் எப்போவுமே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த 2 வாரத்தை முடிச்சுட்ருக்கேன். மற்ற விஷயங்கள் நிச்சயமாக அப்பப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். சார், ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். நீங்கள் எண்ணற்ற படங்கள், 106 படங்கள், பல படங்களில் பல வேஷத்தில் நடித்தாலும் ஒரு சில படத்தில் தான் மைக் எடுத்தீங்க. மைக் மோகன் தொடர்ந்து அழைக்கப்படுகிறீர்கள், அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு சில படத்தில் மட்டும்தான் மைக் எடுத்தீங்க, ஆனால் இன்றைக்கும் மைக் மோகன் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? இன்னும் இல்லைங்க, இப்போ கூட கையில் உங்கள் கையில் தான் மைக் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? அது வேறு ஒன்றுமே இல்லை. நான் இத்தனை படத்தில் நடிச்சிருந்தாலும் சிங்கராக நடித்தது வெறும் சில படங்கள் தான். ஆனால் என்னோடய படங்கள்லேயே இளையராஜா சார் மியூசிக் ஆகட்டும், எஸ்பிபி சார் குரல் ஆகட்டும், என்னோடய இயக்குநர்கள் கதை திரைக்கதை வசம்னால் ரொம்ப உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குங்கிறதுக்கு பாடல்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இருந்தால் தான் பாடல்கள் வெற்றிடையுங்கிறது நம்புகிறவனா? எல்லா படத்துக்கும் நான் வந்து சொல்கிறத என்னோடய நன்றி நான் தெரிவிக்கிறது தயாரிப்பாளருக்கும்
மற்றும் இயக்குனருக்கு தான். இயக்குனர் டீம் அது அஃப்கோர்ஸ் இந்த 25 கிராஃப்ட் போக கிராஃப்டில் இந்த ஃபெப்சியில் இல்லாத அமைப்புகளாகட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் வரைக்கும் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி அது உங்களுக்கு வந்து கிட்டே வந்து சேர்க்க வைக்கணும். அதுக்கு நண்பர்கள் ஜெர்னலிஸ்டெல்லாம் ஹெல்ப் பண்ணும். எல்லாமே எல்லா கூட்டணியும் கரெக்டாக இருக்கும்போது இயற்கை நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்புற வேணாம். என்னென்னா பாடல்கள் வெற்றி அடைஞ்சதும் நேச்சுரலி நான் மைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கு சம இன்னும் எத்தனையோ விஷயம், நான் 80's இருந்துட்டேன்னு கூட சொன்னாங்களே. இதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்னை பற்றி எந்த வாத விவாதம் எங்கே வந்தாலும் என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் நான் யாருன்னு தெரியவங்கிறதுனால உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் வரை எதை பற்றியும் எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நன்றி சார்.